2016 இதே இடத்துல வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? ஓகே சார். சார் வணக்கம். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் 2016 இதே இடத்துல தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தேர்தல் நடந்துச்சு. இப்போ நாங்கள் பாண்டவர் அணின்னு தைரியமாக சொல்லிக்கலாம். தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் பாண்டவர் அணின்ற அடையாளத்தை வச்சுக்கிறதுல எல்லாருக்கும் பொதுவான ஒரு வேலையை தான் நாங்கள் செஞ்சுட்டு வந்தோம். முதல்ல இந்த எலெக்ஷன் ஒன்று நடக்கணும்னு கொண்டு வந்ததே பாண்டவர் அணி தான். இவ்வளோ பெரிய சங்கத்தில், ஒரு 3000 பேர் இருக்க சங்கத்தில் எத்தனை தடவை தேர்தல் நடந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது, எல்லாருக்கும் அந்த கடமை இருக்குதுன்னு அந்த உசுப்பு விட்டதே பாண்டவர் அணி தான். இப்போது சட்டப்படி 3 வருடங்களுக்கு ஒரு மாதிரி நடக்க வேண்டிய தேர்தல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. 6 மாதம் கடந்ததுக்கான காரணங்கள்லாம் சொல்லியாச்சு. மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. பாண்டவர் அணி செய்த வேலைகளை வச்சு கட்டிடம் கட்டிகிட்ருக்க நிலைமை, உறுப்பினர்களுக்கு வந்து பல விஷயங்கள் செஞ்சது, இதெல்லாம் வந்து பாண்டவர் அணிக்கு ஆதரவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடி நான் திரும்ப வரேன், 4 நாள் முழுக்க இங்கே தான் இருப்பேன். தற்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். வாக்கு நான் இன்னும் கேட்கல, நான் கேட்டு சொல். இல்லை இல்லை, அது வந்து எலெக்ஷன் ஆஃபீஸர் தான் டிசைட் பண்ண வேண்டியது. அவர் சென்னையை தாண்டி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தபால் ஓட்டு போயாகணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அதை எல்லோரும் ஒத்துக்கிட்டு தான் அது பண்ணாங்க. ஸோ நிறைய பேருக்கு போய் சேரலை. இப்போது ரஜினி சாருக்கு கொஞ்சம் காலம் தாழ்ந்து போய் சேர்ந்துருக்கு. அதுக்கு அதை காலம் தாழ்ந்து போய் சேர்ந்ததுக்கு நான் உண்மையாகவே வருத்தப்படுறேன். பட் ஆனால் அது வந்து எலெக்ஷன் ஆஃபீஸருடைய கையில் தான் இருக்குது, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வாக்களிக்க முடியல, அது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். நிச்சயமாக எஃபெக்ட் ஆகும். ஏன்னா அது ஒவ்வொரு ஏன்னா 3500 பேர் தான், அதில் ஒவ்வொரு ஓட்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஓட்டு தான். அது பாதிக்கலாம், அது யாருக்கு பாதகமோ யாருக்கு சாதகமோ தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை, அது வாக்கு எந்த ரீதியில் போயிட்டுருக்குன்னு பார்த்து தான். 7 o'clockனா 7 o'clock 7:20 ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் நான். சரி, நல்லது. நான் திரும்பியும் ஒரு 2 மணி நேரம் கழித்து வரேன். அதுக்கு நான் கேட்டேன், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்கம்மா. நான் அப்டேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.